ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மரம் வளர்க்கும் வினோத பறவையை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். மனிதர்கள் மரம் வளர்ப்பதையும் காடு உருவாக்குவதையும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த வேலையை ஒரு பறவை செய்கிறது என்றால் நம்புவீர்களா? ஆம், வட அமெரிக்காவிலும் மெக்சிகோ நாட்டிலும் வாழக்கூடிய கிளாக் நட் கிரேக்கர் என்ற பறவை இனம் இந்த பணியை தான் காலம் காலமாக செய்து வருகிறது. சுவாரஸ்யமான இந்த கதையை கேட்கலாம் வாங்க. பொதுவாக இவை 3000 அடி உயரத்திலிருந்து 12000 அடி உயரம் வரை இருப்பிடத்தை ஏற்படுத்தி வாழக்கூடியதுங்க. பைன் மரத்திலிருந்து கிடைக்கும் விதைகளைத்தான் இப்பறவைகளின் முக்கிய உணவு. கோடை காலம் தொடங்கியவுடன் இறை தேடி புறப்படும் நட்கிரேக்கர் பைன் மரத்தின் பழங்களை தன் அழகால் சிதைத்தும் உடைத்தும் அதன் விதைகளை சேகரித்துக் கொள்கிறது. ஏதோ கொஞ்சம் விதைகளை மட்டும்தான் சேகரித்துக் கொள்கிறது என்று நினைக்காதீர்கள். குளிர்காலம் முழுமைக்கும் தேவையான விதைகளை சேகரித்து கொண்டு போய் தன் வசிப்பிடத்திற்கு அருகே சேமித்து வைத்துவிடும். ஓர் இடத்துல 1 முதல் 15 விதைகள் வீதம் கிட்டத்தட்ட 30,000 இடங்களில் 100,000 வரையிலான விதைகளை சேமித்து வைத்துவிடும் இந்த வினோத பறவைகள். இவை குளிர்காலத்தில் சாப்பிட்டது போக மீதி இருக்கும் விதைகள் பூமிக்கு உள்ளேயே புதைந்து விடுதுங்க. நல்ல ஈரப்பதமும் வெப்பமும் இருக்கும் இடத்துல இவை முளைத்து பெரிய மரங்களாகவும் வளர்ந்து விடுகின்றன. விதைகளை சேகரிப்பதும் சேமிப்பதும் தான் இப்பறவையின் வாழ்க்கையாகவே இருக்கிறது. தீயினாலும் இயற்கை சீற்றத்தாலும் அழியும் பைன் மரங்களை பாதுகாப்பவை நட்கிரேக்கர் பறவைகள்தான். இவை புதைத்து வைக்கின்ற விதைகள் முளைத்துதான் பைன் மரம் மீண்டும் மீண்டும் முளைத்து வளர்கிறது. பைன் மரம் இல்லை என்றால் நட்கிரேக்கர் இல்லை, நட்கிரேக்கர் இல்லை என்றால் பைன் மரம் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அப்படி ஒரு பந்த பாசம் இவை இரண்டிற்குமே உள்ளதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.